வஞ்சரை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வந்து நம்ம ஒரு 300 கிராம் வஞ்சரை மீன் இந்த மாதிரி துண்டாக எடுத்து நறுக்கி கட்டி வச்சுக்கோங்க. குழம்புக்கு இது மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி, தாளிக்க கருவேப்பிலை, புளி இந்த சைஸ் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான். இப்போ நம்ம வந்து வஞ்சரை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். சோம்பு போடுறேன். சோம்பு பொரியட்டும். வெந்தயம் போடுறேன். எப்பவுமே வெந்தயம் கூட போட்டால் உடம்புக்கு நல்லது தான். அதனால் சும்மா ஏதோ பேருக்கு தாளிக்கணும்னு போட வேணாம், ஓரளவு வெந்தயம் போடுறது நல்லது. இப்போ பூண்டு போடலாம். பூண்டு லேசாக சிவக்கட்டும். சிவந்ததுன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த அளவு போதும். ரொம்பலாம் போட்டு சுருங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது போதுமான அளவு பக்குவம் மீன் குழம்புக்கு. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாத்தூள் 4 ஸ்பூன். மீன் குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நல்லா நிறையவே போட்டுக்குங்க. இது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. ஏற்கனவே புளி குழம்புக்கு தேவையான அளவு நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மீன் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிங்கன்னா குழம்புல கரையாமல் இருக்கும், உடையாமலும் இருக்கும். உப்பு வந்து நான் இப்போ தான் போட போகிறேன். இந்த அளவு குழம்புக்கு தேவையான கல் உப்பு. நான் முதல்ல உப்பு போடலை, போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. சிம்மிலே வச்சு மூடி வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நல்லா திக்காகவே வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வஞ்சர மீன் குழம்பு நல்லா திக்காக இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு கவுச்சி தெரியாது, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.